நம்ம பார்க்காத ஒரு லைஃப்பை பார்த்து நமக்கு வந்து என்ன ஒரு உணர்ச்சி வரும். ஆனால் இது நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி பார்க்குறோம். அவர் வந்து அவர் எழுதின நாவலை அப்படியே வந்து அச்சு புசகாமல் அப்படியே வந்து திரையில காமிச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். அந்த நாவலை படிச்சுட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு தோணுதான் அந்த படத்தை நம்ம பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்ம இந்த இந்த காலகட்டத்தில் கண்ணால் பார்க்கவே முடியாது. வழங்குபவர்கள் Paisys Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். வணக்கம். மெய்யழகன் படம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வாழ்க்கை, ஏன்னா நான் உழவிய இடங்கள் தான் அந்த படத்திலே வருது. எங்கள் ஊர் வந்து கொரடாச்சேரியிலேருந்து ஒரு 3-5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. கொரடாச்சேரி, நீடாமங்கலம், கோவில்வெண்ணி, அம்மாப்பேட்டை, சாலியமங்கலம், புன்னைநல்லூர், தஞ்சாவூர், இதான் அந்த ரோட் மேப்பு. அதில் அந்த படத்தில் வந்து 2-3 வாட்டி பஸ்ஸை காட்டுவாங்க, அந்த ஊர் பஸ்ஸை காட்டுவாங்க. நீங்கள் சொன்ன எல்லா ஊர் பேரும் அந்த பஸ்ஸில் எழுதியிருக்கு. இந்த படம் பார்த்த அனுபவம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் பிறந்தவர், அதனால் வந்து உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல. எனக்கு தஞ்சாவூருக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் அந்த படத்தை. தமிழ் சினிமாவில் நம்ம எவ்வளோ படம் பார்க்குறோம், அந்த படங்களில் நமக்கு ஒரு அனுபவத்தை தர்ற படங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரி, மிகச்சில படைப்பாளிகள் தான் அந்த மாதிரி நெகிழ வைக்கிற ஒரு அனுபவம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு 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 சிலிர்ப்பான ஒரு அனுபவம்னு சொன்னால் இந்த மெய்யழகன் படத்தை சொல்லலாம். ரொம்ப நிறைவான ஒரு படம். நான் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக இந்த மாதிரி காட்சிகளை ஒரு திரைப்படத்தில் முதல் முறையாக பார்க்குறேன். எப்படின்னா, ஒரு நாவல், ஒரு புதினம் எழுதுகிறாங்க, அந்த புதினத்தை வந்து நம்ம அப்படியே திரையில் படிக்கிற மாதிரி முடியுமா, அது எடுக்க முடியுமான்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது, திரை வடிவம்னு ஒன்று தனியாக, ஸ்கிரிப்ட்னு ஒன்று, ஒரு வேகம்னு இருக்குது. ஆமாம், ஆனால் எனக்கு இந்த இந்த படத்தோட இயக்குனர் இருக்கார், அவர் வந்து அவர் எழுதின நாவலை அப்படியே வந்து அச்சு புசகாமல் அப்படியே வந்து திரையில் காமிச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது ஒரு நாவலை தான் அவர் எழுதினார், கதையாக எழுதலை முதல்ல. அந்த நாவலத்தை கார்த்திகிட்ட படிக்க சொல்லியிருக்காரு. அவரை படித்து பார்த்துட்டு அவர் அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா, அந்த நாவலை படிச்சுட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு தோணுதான் இந்த படத்தை நம்ம பண்ணணும், நிச்சயமாக பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால் அந்த இந்த கதை எப்படிப்பட்டதுன்றத அவர் உணர்ந்திருக்கார். அவர் தெரிஞ்சு ஜட்ஜ் பண்ணுற நாலேஜ்ன்றது ரொம்ப முக்கியம் ஹீரோக்களுக்கு. ஆனால் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து இந்த கதையை இந்த இந்த வடிவம் கெடாமல் எனக்கு படமாக்கி கொடுங்க, என் கேரக்டர் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த இன்னொரு கேரக்டருக்கு இப்படி ஒரு ஆளை பிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதை வந்து கார்த்தி பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தில் உண்மையிலேயே அவரை ஹீரோன்னு பாராட்டலாம். இல்லை, அரவிந்த் சாமி நீண்ட நாட்களுக்கு பிறகு வர்றாரு, ரொம்ப எளிமையான ஒரு இடத்துல அவர் நடிச்சிருக்காரு, ரொம்ப நெகிழ வைக்கிற ஒரு. இப்போ கிராமங்கள் வந்து இந்த வாழ்ந்து கட்ட குடும்பம், சொத்தை இழந்து ஊருக்கு நகரத்துக்கு போய் பிழைக்கிறதுக்காக போய் மீண்டும் கிராமத்துக்கு வரும்போது அது வேற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வெயில் படத்தில் காட்டுற ஒரு இது இருக்குல்ல, அது மாதிரி அது அரவிந்த் சாமி அப்புறம் கார்த்திகோட அந்த அத்தா தான் சொல்கிற ஒரு விஷயம். அது அரவிந்த் சாமி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். எப்படின்னா, அவர் ஒரு பெரிய பணக்காரர், உண்மையிலே பண கோட்டீஸ்வரர் அவர். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் சொன்ன அந்த வாழ்ந்து கெட்ட மனிதர், அந்த குடும்பத்தோட ஒரு நபர் அப்படிங்கிறத அவரோட உடற்மொழி, முகத்தில் தெரிகிற அந்த ஒரு மாதிரி அந்த சுய பச்சாதாபம் இருக்கும் பாருங்கள், அது முகத்தில் அவ்வளோ அழகாக வந்து கொண்டு வருவார். அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுலேயும் அந்த கார்த்தி வந்து பேசிக்கிட்டே இருக்கிற அந்த அரை மணி நேர காட்சியில் அவர் வெறுமனே அவர் பார்வையாளனை பார்த்துக்கிட்டு இருப்பார். பல பேருக்கு வந்து என்னடா பேசிக்கிட்டே போகிறாங்க, அரை மணி நேரம் பேசுகிறாங்களே, இது இப்படி தான் வந்து பலர் பார்க்குறாங்க. இந்த சினிமாங்கிறத உணர தெரியாதவர்கள் அதை அப்படி பார்க்குறாங்க. அந்த கதையில் இப்போ அந்த அரை மணி நேர காட்சியில் நீங்கள் அரவிந்த் சாமியை மட்டும் பாருங்கள், அவருக்கு வந்து ஏன்னா அவருடைய கேரக்டர் அப்படி அந்த படத்தில், இதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருப்பார். கதைப்படி அவரோட கேரக்டர் தான், ஏன்னா இவர் யாருன்னே தெரியாது, தெரியல நம்ம என்ன சொல்கிறதுன்னே. இவன் இவன் பண்ணுறது எல்லாம் பார்த்தா வந்து ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் யாருன்னே தெரியல என்ற உணர்ச்சி, இது அத்தனையும் வந்து அரவிந்த் சாமி காட்டுவார்.
அது அதில் ஒரு ரொம்ப ஒரு யதார்த்தமான விஷயம். வீட்டில் பெண்கள் வந்து ரொம்ப முரண்டு பிடிக்காமல் ரொம்ப அன்பாக இருக்கிறது இருக்குல்ல, அந்த 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 கேரக்டர் நல்லாயிருக்கு. ஸ்ரீதிவியாவுடைய கேரக்டர் எப்படின்னா, அவங்க வந்து பீர் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர், நான் சில நேரத்தில் அனுமதிப்பேன் அப்படிங்கும் போதுலாம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த இடம். அவ்வளோதான், நாங்கள் என்னங்க வாழ்க்கையில் பிடிவாதமாக இருந்து மல்லு கட்டிக்கிட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து கற்றுக்க வேண்டியது. இயல்பாக இருங்க, சாதாரணமாக இருங்க, அதனால் ஒன்று குடிமுடிவு போயிடாது, அவ்வளோதான். அதுதான் இந்த படம் சொல்லுது எல்லாருக்குமே. பொதுவாக வந்து தஞ்சாவூரில் வந்து திண்ணைகள் இருக்கும், எல்லா ஊர்லேயும் உண்டு, நம்ம மாவட்டத்தை சிறப்பாக அப்படி சொல்லலைன்னா எல்லா மாவட்டத்திலையும் உண்டு, எல்லா ஊர்லேயும் விவசாயம் இருக்குது, அப்படி தான் இருக்குது. பொதுமைப்படுத்தி நம்ம ஒன்றும் பெரிய ஒரு தனித்துவம் தஞ்சாவூருங்கும் போது இந்த பேசுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்படின்னா நகைச்சுவையாக பேசுறது, ஒரு சாதாரணமாக ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னாவே பேச்சில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க, பேசுவாங்க நிறைய. அது சில பேருக்கு இந்த படத்தில் வந்து பிடிக்காத விஷயமே அதுதான். அது அதான் சொல்கிறேன், அவங்க வாசிப்பு அனுபவமோ அல்லது நிறைய படங்களை நல்ல படங்களை பார்த்த அனுபவமோ இல்லாதவங்க அதை சொல்லலாம். நீங்கள் தி. ஜானகிராமனுடைய கதைகளை படிச்சிங்கன்னா இந்த தஞ்சாவூரோட ஸ்பெஷலே வந்து அந்த ஓட்டு வீடு, அந்த திண்ணை, அந்த சாளரம், இங்கே உட்காந்துட்டு மனிதர்கள் பேசுகிற கதைகள், அதுதான் அதில் அடிநாதமாக நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பார் அவர், தஞ்சாவூருக்காரர். அதனால் அதை வந்து அந்த இது மாறாமல் இதை வந்து கொண்டு வந்திருக்காரு அவர். அதே மாதிரி தஞ்சாவூரோடைய வழக்கு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியாது. இப்போ கோயம்புத்தூர் மாதிரியோ திருநெல்வேலி மாதிரியோ ரொம்ப கவனமாக பார்த்தாலும் தெரியும். இப்போ கூப்பிடுறது சாயங்காலம், அந்த அத்தான்னு சொல்கிறது, இதில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இருக்கும், அதை வந்து நல்லா பண்ணியிருக்காரு பிரேம். அது பல வழக்கு மொழிகள் கலந்தது தான் தஞ்சாவூர் பாஷைங்கிறது, தனித்த ஒரு லாங்குவேஜ்னு கிடையாது. ஆனால் மிகச்சில வார்த்தைகள் வந்து அந்த மண்ணுக்கே உரிய வார்த்தைகளாக இருக்கா, அதெல்லாம் ரொம்ப கவனமாக கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த தஞ்சாவூரில் அந்த அந்த ஊர் நீடாமங்கலம்ன்ற அந்த ஊரோட தெருவை காட்டுவாங்க. பின்பகுதியில் அரவிந்த் சாமி வெளியேற அந்த இடத்துல அந்த தெருவை காட்டுவாங்க. அவ்வளோ நுட்பமாக அவ்வளோ அழகாக வந்து அதை படமாக்கியிருப்பார். அதுவும் அந்த அதுக்கான லைட்டிங்கு, அப்புறம் அந்த தெரு முடிஞ்சு அவர் இப்படி திரும்புவார் அரவிந்த் சாமி, திரும்பிட்டு திரும்ப வந்து அந்த தெருவை ஒரு பார்வை பார்ப்பார். அதெல்லாம் ரொம்ப, அதே மாதிரி இந்த காலை நேரம் இருக்குல்ல, அது ஒளிப்பதிவில் பயங்கரமாக பதிவாயிருக்கும். இன்னொரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும்னா, அந்த அந்த தஞ்சாவூர்னு அந்த கதைக்களன் காட்டும் போதே அந்த வயல்கள், அந்த கோயில், இதை காட்டும் போதே உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க. அதுதான் அந்த படத்தோட ஸ்பெஷல் வந்து கேமரா ஒர்க்கு. அந்த ஒளிப்பதிவாளர் வந்து நம்ம அப்படியே கைப்பிடிச்சு கூட கூட்டின்னு போயிடுறார், வந்து எங்களோட உக்காரு, இந்த பாத்திரங்களோட நீயும் உக்காருன்னு சொல்லி உட்கார வச்சு நம்மளை பார்க்க வைக்கிற மாதிரி உணர்வை இந்த படம் தான். அப்புறம் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்குற அந்த கதாபாத்திரம் கார்த்திக் வந்து, ஒரு நல்ல பாம்பு வீட்டில் இருந்தால் கூட அது பாசிட்டிவாக இருக்கு. அவர் ஏதாவது கோபுறான்னு சொல்ல குட்ஸ்னேக்கு நீர்றாரு, நல்ல பாம்பு தானே. ஆமாம் ஆமாம், இல்லை அது பாட்டுக்கு அது வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம், எங்களை ஒன்றும் பண்ணுறது இல்லை, நாங்களும் அதை ஒன்றும் பண்ணுறது இல்லை. இந்த படத்தில் வந்து கதை அம்சத்தில் பார்த்தா உறவுகள் வந்து அவங்கள வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அந்த கேரக்டராக இருக்கிற கார்த்திக் வந்து எல்லாரையுமே நல்லதாக நினைக்கிறாரு, எல்லாரையுமே மன்னிக்கிறாரு, எதுவுமே அவர் வந்து ஒரு வாழ்க்கையில் எதிர்மறையாக யோசிக்கிறதே இல்லை. அதுதான் இந்த சினிமா கொடுத்துருக்கிற ஒரு செய்தி. உண்மையான அன்புங்கிறது எவ்வளவு அழுத்தமானது அப்படிங்கறத நீங்க இதுல பாக்கலாம். நம்மள விரோதமா நினைக்கிறவங்களுக்கு கூட அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த அன்பின் கணம்னு ஒண்ணு இருக்கு, அதை தாங்க முடியாமதான் ஓடுறான் ஒருத்தன் வீட்டை விட்டு. என்னடா ஒருத்தன் இப்படி இவ்வளவு நல்லவனா, எல்லாத்தையுமே இவ்வளவு பாசிட்டிவா பாக்குறானே, இப்படி கூட ஒருத்தனால் வாழ முடியுமா அப்படின்ற ஆச்சரியம். அவன் இவன் மேல காட்டுற அந்த அன்பு, இது ரெண்டுத்தையும் தாங்க முடியாம ஒருத்தன் ஓடுறான். அதெல்லாம் வந்து நம்ம இந்த காலகட்டத்துல கண்ணால பார்க்கவே முடியாது. இல்லை, எல்லா குடும்பங்கள்லேயுமே இந்த சொத்தை இழக்கிறது, சொத்துனால வர்ற சண்டைகள், அப்புறம் வந்து உறவுகளை வந்து ரொம்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு போய் சந்திக்கிறது, இது எல்லாமே நடக்கிறது. அதை தான் இந்த படம் வந்து மீண்டும் அது எல்லாரையும் ஞாபகம் ஊட்டுது. ஆமாம், அதே போல் இசை வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. உறுத்தாமல் அந்த கதையை துருத்திக்கிட்டு, படத்தை துருத்திக்கிட்டு நிற்காமல் அந்த கதையோட்டத்தோடே ஒரு ஆறு மாதிரி அதுவும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது அந்த இசை. அதே போல் கமலஹாசன் பாடின பாட்டு ரொம்ப அருமையான, அந்த 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 காட்சிக்கு அப்படியே உருக்கமான ஒரு இதை ஏற்படுத்து. அந்த காட்சி வாழை படத்துல வந்து பாதவத்தின்னு ஒரு பாட்டு வரும்ல, அது மாதிரி இது வந்து அது அதை விட எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அதுலேயும் அந்த அரவிந்த் சாமியோட உடல் மொழிக்கும் இந்த பாட்டுக்கும் கமலஹாசனோட குரலும் அது வேற ஒரு மாதிரி உணர்வை தந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி ஒரு தோணுது இந்த படத்துல, அந்த கதை ஓட்டத்துல. இல்லை இல்லை, அவன் இந்த படத்தோட டைரக்டரோட மன உணர்வு என்னவோ அவ்வளோத்தையும், அதாவது தமிழர்கள், தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழருடைய வரலாறு, நம்ம எதெல்லாம் வந்து தொலைச்சிட்டோம், இது எல்லாத்தையும் வந்து சொல்லணும்னு அவர் ஆசைப்படுறாரு.
அதை முழுசா இந்த அந்த 30 நிமிட காட்சியில முழுசுமே சொல்லிடுறாரு. அவங்க நின்று உட்காந்து பேசும்போது அது எல்லாம் வந்துடுது, எல்லாமே வந்துடுது. அதில் அந்த ஜல்லிக்கட்டுங்கிறது கூட அந்த பேச்சில் தான் வருது. ஆனால் அதில் ரொம்ப நெகிழ வச்ச காட்சி எதுன்னா, நிஜ ஒரு ஜல்லிக்கட்டு, ஊருக்குள்ளேயே ஒரு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு தடை செய்த காலத்தில் ஊரில் நடக்கிற ஒரு ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றது, இந்த காட்சியெல்லாம் வந்து ரொம்ப நெகிழ வைக்கும். இல்லை, கார்த்தி அரவிந்த் சாமி அந்த உரையாடலே படம் ஃபுல்லாக எல்லாரும் சிரிக்கிறாங்க, பல இடத்துல கை தட்டுறாங்க, எல்லாமே அதுதான் அந்த சினிமாவே. நான் இதை சொல்லலாமான்னு தெரில. படம் நான் பெரிய பத்திரிகைக்காரன், நான் பெரிய அறிவுஜீவி அப்படி நினச்சிக்கிட்டு படம் பார்த்த அத்தனை பேரும் மக்கு மாதிரி உட்காந்துருந்தாங்க. ஆனால் சாதாரண ஜனங்க, அவன் கை தட்டுறான், விசில் அடிக்கிறான், சிரிக்கிறான். இல்லை, அது வந்து ஒரு கலவையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இது ஒரு மற்ற மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் அவங்க பாராட்டுறானப்பா, அத்தனை பேர் நல்லா இருக்குன்னு கை தட்டுறானே, அழுகுறானே, உனக்கு எங்க போச்சது? இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 57 நிமிடங்கள் நினைக்கிறேன். இது கூடுதல் நேரம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் இல்லை, நான் அப்படின்னு நினைக்கல. இந்த ஒரு இந்த தயாரிப்பாளர்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரா, படத்தில் அவங்க ரெண்டு பேரும் பேசுறது ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கு, அதை கொஞ்சம் கட் பண்ணால் நல்லா இருக்குன்னு அந்த அறிவுஜீவி சொன்னாராம். அதுக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து இன்னொருத்தர்கிட்ட கருத்து கேட்டிருக்காரு. அவங்க என்ன கேட்டாங்க, தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணுறாதீங்க, ஏன்னா ஏற்கனவே ஒரு படத்துக்கு நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஆலோசனை நான் சொன்னேன். அந்த படத்துக்கு பேர் 7G Rainbow Colony. அது அந்த தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் நண்பர் அவர் படம் பார்த்து முடித்த உடனே தனியாக கூப்பிட்டு கேட்டார், சார் நிறைய பேர் வந்து படம் நீளமாக இருக்குன்றாங்க, அதுலேயும் இந்த கடைசியில் வந்து அந்த பொண்ணு இறந்த உடனே வந்து படம் முடிஞ்சு போகுது, கட் பண்ணுங்கன்றாங்க, என்ன சார் பண்ணலான்னு கேட்டார். தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணுறாதீங்க, இந்த படம் வந்து உயிரோடுகிறதே அவன் செத்த பிறகு தான், அந்த செத்துட்ட பிறகு வர்ற 10-15 நிமிஷம் காட்சி வந்து இந்த படத்துக்கு உயிரே அதுதான், அது தயவு செஞ்சு அதை பண்ணுறாதீங்க அப்படின்னா. நல்ல வேலை அவர் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டார், அந்த படம் வந்து பெருசாக போச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் சினிமாவில் இந்த போதைப் பொருள், துப்பாக்கி, ரத்தம், பிரச்சனைகள் அதையே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நம்மளுடைய நம்ம கண்ணு முன்னால் பார்த்து வாழ்ந்த வாழ்க்கையை வந்து பேசுகிற ஒரு படம் வர்றது இருக்குல்ல, ஒரு அமைதியான முறையில் ஒரு நம்ம லைஃப், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லைஃப் துப்பாக்கி எடுத்து சுடுறது, கள்ளக்கடத்தல் பண்ணுறது, பெரிய போதை மருந்து ஃபேக்ட்ரி வச்சுனுக்கிறது, இதுவாக நம்ம லைஃப். நம்ம லைஃப்பில் இதை எப்போ பார்த்துருக்குமா? எங்கேயாவது நம்ம கிராமங்களில் எங்கேயாவது இதை பார்த்துருப்போமா? நம்ம பார்க்காத ஒரு லைஃப்பை பார்த்து நமக்கு வந்து என்ன ஒரு உணர்ச்சி வரும்? ஆனால் இது நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி பார்க்குறோம், அல்லது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையோட ஒரு நீட்சியாக வந்து அதை நம்ம வந்து. இப்போ நந்தன் வந்து அங்கே இருக்கிற பிரச்சனை, ஜாதிய பிரச்சனைகளை பேசுது. ஆமாம், இது வந்து அங்கே இருக்கிற உறவுகளில் இருக்கிற அந்த சிக்கல்கள் இரண்டுமே இருக்கு, அந்த அற்புதங்கள் அதை பேசுது. இதில் என்ன இதுனா முரண்பாடுன்னா, ரெண்டுமே இருக்கு. இதே மாவட்டத்தில் அந்த பிரச்சனையும் இருக்கு, இந்த அழகிகளும் இருக்காங்க. ரெண்டுத்தையுமே வந்து இரண்டு படைப்பாளிகள் நம்ம கண் முன்னாடி வச்சுருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே கொண்டாடணும், நியாயமாக நம்ம செய்ய வேண்டியது அதுதான். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கை வரும், இந்த மாதிரி படம் நம்மளும் பண்ணுண்டான்ற ஒரு ஆர்வம் வரும். இல்லைன்னா நம்ம அடுத்து வந்து எவனம் போடலாம், அடுத்து எந்த போதை மருந்தை கடத்தலாம், இப்படி தான் வந்து தோணும். மெய்யழகனில் வந்து கார்த்தியோடைய அந்த நடிப்பு இருக்குல்ல, ரொம்ப அவர் வந்து யதார்த்தமாக இருக்கிறார். அந்த அந்த கேரக்டருக்கு அந்த 100% அவர் யதார்த்தமாக. இந்த இந்த நான் வந்து ஏன் இந்த படம் எனக்கு ரொம்ப இது ஆயிடுச்சுன்னா, இந்த பாத்திரத்தை நிஜமாகவே நான் பார்த்தேன், இந்த அனுபவம் நிஜமாகவே எனக்கு இருந்தது அங்கே. இதே அந்த வெண்ணாறு, அந்த வெட்டாறு, அந்த கரையில் இந்த அனுபவம் எனக்கு இதே மாதிரி ஒரு நடு இரவில் நேர்ந்திருக்கு. நானும் என் நண்பன் விகே சுந்தரம் வந்து அதை அனுபவிச்சிருக்கோம். அதனால் அந்த இப்போ அந்த அந்த கார்த்திக் கேரக்டர் நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த மாதிரி பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த மாதிரி இயல்பாக வாழ்கிறது, இயல்பாக பேசுறது, சக மனிதர்கிட்ட அன்பு காட்டுறது பக்கம் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுடைய ஒரு சாம்பிள் தான் இந்த படம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.